இது ஆல்மோஸ்ட் நான் ஒரு 4 இயர்ஸாக இந்த ஐப்ரோ பேலட் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னோட போட்டு அண்ட் ஜுவல்ஸ் அண்ட் சாரீலாம் போட்டு எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் ஹாப்பி ஸ்பேஸ். ஸோ எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு தீபாவளி ஸ்பெஷல் வ்ளாக் மாதிரி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் தீபாவளி அன்னைக்கு என்னென்னலாம் பண்றேன், என்ன பண்ண போறேன்றது தான் வந்து இன்னைக்கு நான் வீடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் வந்து நான் சாரீ வந்து வியர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதுக்கு நான் ஒரு சிம்பிள் ஃபெஸ்டிவ் மேக்கப் மாதிரி போட போறேன். ஸோ அதை உங்க எல்லாருடையும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து நீங்க இந்த ஃபுல் மேக்கப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஐஸ் அண்ட் லிப் மேக்கப் பண்ணிட்டு கூட நீங்க நேச்சுரலா விட்டுருந்தா உங்களுக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் கன்சீலர் எல்லாம் போடுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா. பட் எனக்கு மேக்கப் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் தீபாவளி அன்னைக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் பார்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ அதனால நான் வந்து ஒரு லைட் மேக்கப் மாதிரி தான் வந்து போட போறேன். ஸோ உங்களுக்கு இதுல எந்தெந்த ஸ்டெப்ஸ் வேணுமோ அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து என்னோட ஸ்கின் வந்து ப்ரெப் பண்ணியிருக்கேன், எனக்கு ஸ்கின் கேர் பண்ணிட்டேன், மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் அண்ட் ப்ரைமர் எல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ ரிமைனிங் மேக்கப் வந்து இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் ப்ரைமருக்கு வந்து லாக்மே அப்சல்யூட் பிளர் பர்ஃபெக்ட் ப்ரைமர் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் மாதிரி தான் வந்து இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரைமர் போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து கன்சீலர் யூஸ் பண்ண போறேன். ஸோ கன்சீலருக்கு வந்து நான் வந்து சுகர் ஏஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ஸ்டிக் யூஸ் பண்றேன். ஸோ இதுல வந்து டார்க்கஸ்ட் ஷேட் தான் வந்து நான் கன்சீலரா யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்க இந்த பிராண்ட்ல வந்து போயிட்டு நீங்க உங்களோட ஸ்கின்க்கு மேட்ச் ஆகக்கூடிய ஷேட்ஸ் கூட நீங்க வந்து யூஸ் பண்ணலாம், லைக் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் பெருசா இல்லைன்னா நீங்க இந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் லைட்டா போட்டோம்னா இது கொஞ்சம் ஒரு ஃப்ளாலெஸ் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ என்னோட லிப்க்கு வந்து நான் ஆல்ரெடி லிப் பாம் வந்து போட்டுட்டேன். ஸோ நீங்க லிப் பாம் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே போட்டீங்கன்னா நீங்க லிப்ஸ்டிக் போடுறப்போ உங்களோட லிப்ஸ் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ்டா இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களோட லிப்ஸ் வந்து லிப்ஸ்டிக் போடுறதுனால எந்த ட்ரை ஆகிற ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வராது. ஸோ இப்போ வெறும் இந்த ஜஸ்ட் கன்சீலர் மட்டும் போட்டுட்டு கூட நீங்கள் வந்து உங்களோட ஐ மேக்கப் அண்ட் லிப்ஸ்லாம் வந்து நீங்கள் போயிடலாம். பட் உங்களுக்கு வந்து சப்போஸ் ஃபவுண்டேஷன் போட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் வந்து லைட்டாக ஒரு 2-3 ட்ராப்ஸ் வச்சுட்டு நீங்கள் போயிடலாம். ஸோ நான் வந்து என்னோட ஃபவுண்டேஷனுக்கு வந்து மெப்ளைன் ஃபிட்னி ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போறேன். அது ஏன் நான் சூஸ் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் அது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன், அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஈஸியாக ஒரு 1-2 இயர்ஸ் வந்து அது லாஸ்ட் ஆகும் அந்த பாட்டில். அண்ட் அதோட ஃபினிஷும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு 400 ருபீஸ் ஃபவுண்டேஷன் ஃபீலே வந்து இருக்காது. ஸோ நான் ட்ராவல் பண்ணுறதுனால என்னோட ஃபவுண்டேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு சாம்பிள் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ தென் எனக்கு ரொம்ப பேக்ஸ்லாம் வந்து ஹெவியாகவும் இருக்காது, எனக்குமே வந்து ஜஸ்ட் எப்படி ஒரு 4-5 டேஸ்னா அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் வந்து இந்த சாம்பிள் கண்டெய்னரில் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஸோ ஃபவுண்டேஷனும் வந்து நீங்கள் ப்ரஷஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் எனக்கு வந்து ஃபவுண்டேஷனுக்கு ப்ரஷஸ் யூஸ் பண்ணுறது பிடிக்கும். அது இல்லாமல் இட் டிபெண்ட்ஸ் எனக்கு அப்போ எப்படி இருக்கும், லைக் ஐ ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணேன், சம்டைம்ஸ் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுவேன், சம்டைம்ஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சும்மா ஒரு 2-3 ட்ராப்ஸ் மாதிரி தான் போட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப ஹெவியாக வேணான்றதுனால ஜஸ்ட் 2-3 ட்ராப்ஸ் தான் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் காம்பேக்ட் சப்போஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெப்ளைன் ஃபிட்மி காம்பேக்டே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், அது வந்து மோஸ்ட் அஃபோர்டபுள் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து என்னோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஐப்ரோஸ்க்கு நான் வந்து மிஸ்லேயரோட ஐப்ரோ கேக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஆல்மோஸ்ட் நான் ஒரு 4 இயர்ஸாக இந்த ஐப்ரோ பேலட் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த ஐப்ரோ பேலட் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லைனா நீங்கள் ஐப்ரோ பென்சில்ஸ் நார்மல் ஐடெக்ஸ் அண்ட் ஸோ ஐப்ரோஸ் ஓவர் நெக்ஸ்ட் வந்து ஐஸ்க்கு போகிறோம். ஸோ ஐ மேக்கப் வந்து ஃபெஸ்டிவல்னாலே நம்ம வந்து ஐஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், கண்ணுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நம்ம வந்து
மேக்கப் போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐஷேடோ வந்து லைட்டாக ஜஸ்ட் ஒரு நியூட்ரல் ஷேட், அது ரொம்ப பிரைட்டான கலர்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக போட பிடிக்காது. ஸோ நான் வந்து மைல்ட் ஷேட்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் நான் இந்த நியூட்ரல் ஷேட்ஸ் தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எனி ஐஷேடோ பேலட்ஸ் வந்து நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். லைக் உங்களோட ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஐஷேடோ பேலட்ஸ் வந்து நீங்கள் அண்ட் நான் இதுலயே இருக்கிற ஒரு ஷிம்மர் ஷேட் தான் வந்து ஆட் பண்ணிட்டு போறேன். ஸோ இதுக்கு நான் ஃபிங்கர்ஸே வந்து யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம காஜல் வந்து வச்சுக்கிறோம். ஸோ காஜலுக்கு நான் மெக்லைனோட கொலோசில் காஜல் தான் யூஸ் பண்றேன். ஸோ இது வந்து 150 அந்த ரேஞ்சில் தான் வரும். இது வந்து ரொம்ப பெஸ்ட் காஜல், லாங் லாஸ்டிங், ஸ்மச் ப்ரூஃப் காஜல். ஸோ இதை வச்சு நான் லைன் பண்ணிக்கிறேன். வந்து நைக்காவோட பிளாக் மேஜிக் லைனர் யூஸ் பண்றேன். இன்னைக்கு வந்து தீபாவளின்றதுனால நான் வந்து ஒரு லைட்டா ஒரு பிங்க் லைனர் லுக் மாதிரி தேர்ந்தேன். ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸ்லாம் வந்து நல்லா மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மஸ்காரா. ஸோ நம்ம வந்து காஜல் வைக்காம மஸ்காரா மட்டும் வச்சா கூட ஐஸ் வந்து அவ்வளோ பிரிட்டியா தெரியும் நம்ம கண்ணு. ஸோ அதனால இந்த ஸ்டெப் வந்து நான் எப்பயுமே ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து நான் வந்து மைக்லாங்கோட திவா ஷேட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து ஒரு ஃபெஸ்டிவ் பீரியட்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். லிப்ஸ்டிக் ஷேப் வந்து ரொம்ப ஓவர் பிரைட்டாகவும் இருக்காது, அதே நேரத்தில் ரொம்ப நியூட் ஷேப் மாதிரியும் இருக்காது. ஸோ இது வந்து டஸ்கி ஸ்கின் பீப்புள்க்குலாம் இந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வேணும்னா நீங்கள் இதை விட இன்னும் கொஞ்சம் பிரைட்டர் ஷேப் மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ என்னோட ஃபேஸ் மேக்கப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து என்னோட சாரீ அண்ட் ஜுவல்ஸ்லாம் நான் வந்து போட்டுட்டு வரேன். அண்ட் என்னோட சாரீ வந்து என்னோட சிஸ்டர் வந்து என்னோட ஃபேவரட் கலர் பர்பிள் சாரீ வந்து எனக்கு தீபாவளிக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சாரீ தான் நான் வந்து இன்னைக்கு வியர் பண்ண போகிறேன். ஸோ நான் என்னோட போட்டு அண்ட் ஜுவல்ஸ் அண்ட் சாரீலாம் போட்டுட்டு வந்தேன். மனம் அலங்கி புலம்புகிறேன், கூந்தல் நெளிவில் எழுக்கொல சரிவில் கூந்தல் நெளிவில் ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாகம் தாகம் என்னோடு நான். தீபாவளி பொங்கல் நாளில் டிவியில் பட்டிமன்றம் பார்த்துட்டே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது தான் நாங்கள் யூஸ்வலாக பண்ணுவோம். ஸோ அது பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் ரீல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்தோம். ஸோ நான் வந்து ஷார்ட்ஸோட லிங்க்ஸ்லாம் ஐகார்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுறேன், அங்கே நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து லன்ச் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் ஈவினிங் வந்து பட்டாசு வெடிக்கிறதுக்காக ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம் ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் க்ளோத்ஸ்க்கு. ஸோ இந்த இயர் தீபாவளி நான் வந்து சேலமில் வந்து செலிப்ரேட் பண்ணேன். அங்கே பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் எல்லாரும் நாங்கள் வந்து சேர்ந்து பட்டாசு வெடித்தோம். எனக்கு வெடிலாம் வைக்கிறதுனா வந்து ரொம்ப பயம். ஸோ வெறும் அந்த கம்பி மத்தாப்பு மட்டும்தான் நான் வந்து பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய தீபாவளி நான் இப்படி தான் வந்து செலிப்ரேட் பண்ணேன். நீங்கள் எல்லோரும் உங்களோட தீபாவளி வந்து இதே மாதிரி ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து சேலம்லேருந்து கிளம்பி நாங்கள் பெங்களூர் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.